இப்போ இந்த பட்டியல் வெளியேற்றம் சம்மந்தமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்குது? பட்டியல் வெளியேற்றம் வாங்கிடுவாங்க. சரி, எப்படின்னா பிஜேபி ஃபுல் ஸ்விங்கில் இருக்கான். தமிழ்நாட்டு இவரால் ஒரு மயிர் நடக்காது, இவரால் ஒன்றுமே நடக்காது. யாரால? தமிழ்நாட்டு நடக்காது. பிஜேபிக்காரன் அங்கேருந்தே ஒரு ஓலை விட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்குற கேட்டான், நீ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புன்னு கேட்டான். என்ன மூவ் பண்ணுறான் இல்லையா? சரி, ஆர்எஸ்எஸ் அவன்தான், பொலிட்டிக்கல் அவன்தான், சென்ட்ரல் அவன் தான் அவன்தான். அப்போ அவன் செய்வானே செய்ய மாட்டானா? இப்போ பட்டியல் மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அப்படி தீரும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இவன் அதுக்காக வேண்டிதான் இவன் பண்ண சொல்லு. இவனை ஜாயின் பண்ணே பண்ணலை, இவனாம் பண்ணலை. அழுத்தத்தில் அதே தான் கத்த சொல்லுதான். அங்கே கத்து, இங்கே கத்து, ராமநாள மாநாடு போடு, அதை போடு, இதை போடு, ஓரெல்லாம் போடுறது, பணத்தை கொடுத்து எல்லாம் துட்டை செலவழிச்சு செய்ய சொல்லி சொல்கிறான். யார் பணம் கொடுக்குறாங்க? பிஜேபி. இப்படிலாம் செய்யணும் பிஜேபி பணம், பிஜேபி தான் செய்கிறான். இல்லை அபாண்டமா இல்லையா அதை? வந்து மாதிரி என்ன பெற பெற இதுக்கு சும்மா அடக்க சங்க ஏன் ஊதுவானா? இவனாவது சும்மா அம்பாட்டுக்கு இருக்கான், ஏன் ஊதுனா? இவரு தெரியாது, இவருக்கு மக்கள் தெரியாது, மக்களுக்கு என்னது தெரியாது. பட்டியல் மாறினா பட்டியல் எதுக்கு மாறுறான்? அதான் எதுக்காக மாறுறான், எதுக்கு மாறான் சொல்லி சொல்லுங்க. என்ன ஸ்டேட்டஸ்? நீ சக்கல கிருஷ்ணசாமி தலைவர் வச்சிருக்கிய, உனக்கு என்ன ஸ்டேட்டஸ்? எல்மூர் தலைவர் உனக்கு என்ன ஸ்டேட்டஸ்? உனக்கு என்ன ஸ்டேட்டஸ்? வாழ்வு வாழுது. அப்படி ஸ்டேட்டஸ் வேணா சக்கல் குடி பறக்குடி இருக்கல, அதை விட்டுட்டு உன் வீடு அவன் எழுந்து கடலில் போய் போயிடுவேன். நீ அவன் கூட வாழ்ந்துக்கிட்டு தினம் மூஞ்சியில் முடிக்கல. டிஎம்கேல எத்தனை பேர் இருக்கான்? திருமாவளவுலேருந்து ராஜாவில் எத்தனை பறவை எத்தனை சமுதாயம் இருக்கு தலைவர் இருக்கான். இப்போ அவன் கூட மைத்து போடுங்க தொழில் தொழில். நீ சமுதாய சீர்வழி எங்கே போச்சு உனக்கு? அவன் மனுஷன் தானே, கடவுளால் படைக்கப்பட்ட மட்டும் அறந்துவீர் கடவுள் போகிற அவன் மறந்தது மனுஷன் தானே. சோதி ஒரு நிலையில கீழே போய் தள்ளிட்டான். அதுக்கு அவனே ஒன்றையும் பட்டியலில் வச்சான். நான் எனக்கு சாக்கடை கூட கிடக்கவா, நான் பீ கூட கிடக்கவா, அவங்க பேர் என்ன மயத்துக்கு கிட்டசாமி தலைத்திக்க அனுப்புகிறேன் போ கிட்டசாமி மேலே போ. அப்போ எப்படி சோசிச்சு எடுத்து வரும் அது? எல்மூர் பிஜேபி தலைவர் அவ்வளோ கால விழுந்து இல்லை, எப்படி வந்துச்சு உனக்கு? இல்லை அது ஒரு தேசிய கட்சி, அதனால ஏற்றுக்கிறாங்க. தேசிய கட்சி இல்லை, இங்கே சொல்கிறேன். அங்கே எல்முருகன் தலைவர் வந்தார் தமிழ்நாட்டு தான். அங்கே கிட்டசாமி வேலை பார்த்தா அங்கே தானே. அப்புறம் தேசியம் முழுதும் தேசிய கேட்கும் குருமி மல்லாசம், தேசியம் முழுதும் ஆ வாங்கிட்டு கவர்மெண்ட் ரெக்கமெண்டட் பெண்டிங்கில் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணி போயிட்டுது. அது அவ கிடக்கு பட்டியல் வெளியேற்ற வந்துடும் சந்தேகமே கிடையாது. ஏன் இந்த இந்த பயலுக்கு இந்த பயிர்களுக்கு எங்களுக்கு வார எலெக்ஷனில் மொத்தம் 239 தொகுதி இருக்கும், 50 தொகுதி உங்களுக்கு. இப்போ டிஎம்கே பீரியடில் 70 எம்எல்ஏ இருக்காங்களா? ஆமாம். தெலுங்கு இருக்காங்கள? நீ 70 வேண்டாம், வல்லனுக்கு மட்டும் 50 கொடு, பரையனுக்கு ஒரு 30 கொடு. போராட்டம் ஏன் நீ வைக்க மாட்டேன்? பிஜேபி சம்மதிக்க மாட்டான். இல்லை பிஜேபி 300 கொடுக்குறாங்க இல்லையா? ஏன் கிளா பண்ண மாட்டேங்கான் இன்றைக்கி சொல்ல சொல்லு. இன்றைக்கி 50 சீட்டு என் வார எம்எல்ஏ சீட்டு பள்ளனு சொல்லு, கட்சியாக மாயிராது. நாங்கள் அவ்வளோ பிஜேபியெலாம் கொண்டு வந்துடுவான், செய்யணும் மாட்டானா? 5 எம்பி பள்ளனுக்கு மட்டும் 5 எம்பி கொடு. நீ வந்து பிஜேபியில் வந்து 5 எம்பி கொடுத்தன்னா எல்லா பொலிட்டிக்கல் லீடர் என்ன பண்ணுவான்? 5 எம்பி கொடுப்பான், போட்டி வந்துருங்களா? நீ 50 பள்ளனு நிப்பாட்டு சொன்னால் அவன் நம்ம எல்லா கட்சிக்காரன் நிப்பாட்டுவான். ஓ அந்தஸ்து கூடிடுமா? நீ பட்டியல் மாற்றம் தேவேந்திர வேளாள் பேர் மாற்றம் ஜாதியை பாரியா மாதிரி போச்சு. ஜாதி குடியா, ஜாதி குடியா முடிஞ்சு போச்சு. சரி, ஒவ்வொரு ஏடிஎம்கேலையும் எத்தனை எம்எல்ஏ வந்து முக்கரத்தூர் இருந்தாங்க, எத்தனை மந்திரி இருந்தாங்க? அப்போ அவன் மட்டும் நிறைய கவுண்டர் எத்தனை வராங்க? அவன் மட்டும் நிறைய வந்தான், நீ மட்டும் 50 தொகுதி கேட்குது கேவலம் உனக்கு? ஓ வாயில் மண்ணே போட்டிருக்கான் தலைவர், டெக்ளேர் பண்ணு. நீ டெக்ளேர் பண்ணி 50 எம்எல்ஏ சீட்டு 5 எம்பி சீட்டு வாங்கு, சான்பாண்டிய விவகாரம் மாறி போயிடும். வாங்க அப்புறம் பட்டியல் மாற்றவோ குட்டியில் மாற்றவோ மயிர் மாற்றவோ எதுவும் வாங்கிட்டு போனி. இதை செய். ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி தானே கேட்குறாரு. எது கேட்க? அது உனக்கும் பொண்டாட்டி தான் மாதிரி கேட்க மாட்டான். ஆ ஒரு யாரு கேட்பான்? அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் இல்லை. படிப்படியாக தானே வளரணும். என்ன படி, என்ன படி? 70 எம்எல்ஏ கொடுத்தான் டிஎம்கேல படிப்படியாக வந்தான், ஏடிஎம்கே தேவர்களுக்கு நிறைய எம்எல்ஏ கொடுத்தான் படிப்படியாக வந்தான். கொடுக்கமே கொடுத்தான், நீ கேட்கல, கொடுக்கல, கேளு. சரி,
நாங்க இல்ல ஓட்டு புறக்கணிச்சாங்கல்ல அது மாதிரி புறக்கணி எல்லாம் ஓட்டு வேணும் ஒரு மயிரோன போ எந்த வேணும் ஆட்டு போ டோட்டல் ஓட்டு போடாத 50 தூக்கி போடு இல்லை என் பின்னாலே கட்சி நான் நான் லீட் பண்ணுறேன் அவ்வளோ வரும் 50 தேதி கொடு எந்த கட்சியோ ஆ எந்த கட்சி எந்த கட்சி 50 தேதி கொடு எங்களுக்கு எங்களுக்கு 50 தொகுதி கொடுங்க ஆமாம் நான் சொல்கிறது தான் கொடுக்கணும் ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு இன்றைக்கி சூழ்நிலை முக்குலத்தோறும் பள்ளர்களும் நாடார்களும் பறையர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டால் கோட்டையில் இவன் தான் இருப்பான் இது பண்ணிடு இவன் தான் இருப்பான் இருப்பான்ல நான் 239 தொகுதி இது இதில் பிரிச்சுக்கிடுவேன் சரி கேட்டீங்களா ஐந்து இணை மக்கள் குறிஞ்சிமல்லை மருந்து மாக்கலாம் அவங்க அவங்கள ரிவியதாச்சாரம் எடுத்துக்கணும் 18 தொழில் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் எடுத்துக்கணும் 239 தொகுதி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் நான் லீட் பண்ணுறேன் நார்த் இந்தியாவில் இருந்து பிஜேபி துட்டு கொடுக்கட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் கையில் தர வேண்டாம் இல்லை திமுகவா காசு கையில் கொடுக்கணும் இறங்கி வேலை செய்கிறேன் செலவு செய்யட்டும் செய்யட்டும் என் கையில் ஒரு எனக்கு ஏன் நானே சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு தர வேண்டாம் சரி ஒரு பைசா தர வேண்டாம் இதை செய்யணும் நீ செய்யும்போது நார்த் இந்தியாவில் இருந்து சரி குஜராத் பட்டேல வர சொல்லிடுவேன் யூபி எம்பி குஜராத் நாத்திரி எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் எல்லா குடும்பமாகவும் எல்லா மாநிலரையும் ஊர் ஊர் ஊராக இறக்கி விட்டுறேன் ஏதா உங்களுக்கு இறக்கி விடுறேன் அது பிஜேபியாக இருக்கட்டும் டிஎம்கே ஆகட்டும் எவனாக இருக்கட்டும் அது ஜெயிக்கா இல்லையான்னு பாரு ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா இப்படிலாம் அவன் பண்ணுவான் நாளைக்கு அவன் பேர் பெருசாகிடும் நம்ம பேர் டெம்மி ஆயிரும் அப்படி சொல்லி தான் யோசிக்க அதான் பாட்டாண்ம கட்சி தலைமை என்னை ஏற்றுக்கல சான்மான் என்னை ஏற்றுக்கல எந்த கட்சிக்கும் ஏற்றுக்கிற காரணம் அரிதான் காரணம் சீமானே ஏற்றுக்கிட மாட்டான் என்ன ஓபன சொல்கிறேன் எதுக்கு தேவ இந்திர தேவ சொல்கிறேன் ரிக்குவத்தை படிச்சு பாரு உக்கு மெட்ராஸ் கிடையாது படிச்சு பாரு எல்லா இந்திரமாயமாக இருக்குது ஆரியனை காப்பாற்றி இந்திரன் அந்த இந்திரனாயா நாங்கள் நீ வந்து தமிழை பற்றி பேச இந்திரன் தேவந்தன் தேலையை நீ ஒரு தடவை நாசுக்காக கொட்டி கொட்டி காட்டிட்டேன் திருப்பி அதே பேசிக்கிட்டு இருந்தா தேவேந்திரம் மக்கள் மல்லர் மக்கள் நீ மல்ல நானும் மல்ல சொல்ல நாடார மல்லர் தான் இழுக்க சொல்லி வெளியெடுத்து போனேன் ஏன் சொல்ல மாட்டேங்க நீ இல்லை அவருக்கு சரியான புரிதலில் வந்து நீங்கள் புரிதலில் என் புக்கெல்லாம் கையில் இருக்கலாம் என் புக்கு செட்டு கம்ப்ளீட்டாக இருக்கலாம் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ஜெயிலில் இருக்கும் படி கொடுத்துட்டேன் என் பதிவுகள்லாம் படிக்காருல்ல என்னை கூப்பிட வேண்டியானே நம்ம வரலாற்று சார்ந்து சொல்லலாம் ஆ நான் அகில பாரதிய சத்திர குருமி மகாசபை இருக்கேன் இந்தியா மூலியம் தான் அவனே சொல்கிறான் எங்கள் பூரியம் தமிழ் தான் விஜயநகர பேருந்து ஓடி போகணும்னு சொல்கிறான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் லடாக் அங்கே வரைக்கும் விஜயநகர பேருந்து படையெடுப்பில் இங்கே உள்ள குடும்பக்கவர் மல்ல நிறைய ஓடி போயிருக்கான் ஆ அங்கே இப்படி செட் ஆகிட்டான் எங்கே தமிழ் தான் இருந்தால் ஓடி போகிறான் இங்கே கடலுக்காக போக முடியும் வடக்கே ஓடி எங்கே எங்கே போயிட்டான் நேபாளம் வரைக்கும் இருக்கான் 13ஆம் நூற்றாண்டில் சோழா கிங்டம் அழியுது 12 சோழா கிங்டம் அழியுது 12-13 நேபாள கிங்டம் மல்ல கிங்டம் உண்டாகும் நேபாளத்தில் இருக்கிறவங்க வந்து மல்ல அவ்வளோ மல்லாஸ் இந்த கிங்ஸே மல்லாஸ் தான் வரும் காட்மாண்டு கனித்பூர் லலித்பூர் அப்போ வேலிஸ் அவ்வளோ கிங்ஸும் பாருங்கள் மல்லா 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 மல்லான்னு இருக்கும் வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள் 56 கிங்ஸ் போட்டிருப்பான் அவ்வளோ மல்லா கிங்ஸு தமிழர் வரலாறு பாருங்கள் புறநாட்டில் எல்லாம் மல்லா கிங்ஸு இங்கேயும் சங்க இலக்கிய எல்லாம் மல்லா கிங்ஸு சோழரும் மல்லா கிங்ஸு நேபாளம் மல்லா கிங்ஸு வெஸ்ட் பெங்காலில் மல்லா கிங்ஸ்னா இப்போ இடையில மல்லா இல்லாமல் வந்திருப்பான்